புதுச்சேரி காலாப்பட்டியில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் பணிபுரியும் ஐஜி ரவ்தீப் சிங் சாகர், சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் மற்றும் 146 கைதிகள் என 150 பேர் தங்களது உடல் உறுப்புகளை தானம் செய்த படிவங்களை ஜிப்மர் நிர்வாகத்திடம் சமர்ப்பித்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 300 மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். கைதிகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும் பல்வேறு திட்டங்களும் சிறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கைதிகள் மூலமாக தோட்டம் அமைப்பு, விவசாயம், கால்நடை வளர்ப்பு, FM உடற்பயிற்சி கூடம், யோகா, நடனம் உள்ளிட்டவை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சிறையில் உள்ள கைதிகள் இறக்கும் பொழுது தங்களின் உடல் உறுப்புகளை தானம் வழங்க முன்வந்துள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை சிறைத்துறை மேற்கொண்டுள்ளது. ஜிப்மர் மருத்துவக் குழுவினர் சிறை கைதிகளை பரிசோதித்து 57 தண்டனை மற்றும் 89 விசாரணை கைதிகள், சிறைச்சாலை IG ரவ்தீப் சிங் சாகர், கண்காணிப்பாளர் பாஸ்கர் மற்றும் ஒரு உதவி சப் இன்ஸ்பெக்டர் பெண் வார்டன் ஆகிய 150 பேர் தங்களின் உடல் உறுப்புகளை தானம் வழங்குவதாக ஒப்புதல் அளித்து அதற்கான படிவங்களை சமர்ப்பித்தனர். உடல் உறுப்பு தானம் வழங்கி கைதிகளுக்கு தானம் வழங்குவதற்கான அடையாள அட்டை ஜிப்மர் மூலமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன், அரவிந்தர், சொசைட்டி சீனிவாசன் உட்பட பலர் பங்கு பெற்றனர்.